ஹாய், நான் ஸ்னேயா பில்சன். இது மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி, என்னதான் என்னால் வீடியோ பண்ண முடியாமல் இருந்தாலும் பல ரணகலமான சம்பவங்களும் சரித்திரங்களும் தமிழ்நாட்டில், இந்தியாவில், என் உலக அளவில் நடந்துட்டு தான் இருந்தது. நம்ம ஏழை தாயின் மகன் வந்து அவரோட வேலையை செய்யாமல், சாரி அப்படி சொல்லக்கூடாது, மக்களை காப்பாற்றாமல், இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஹா, நிராயுதபாணி. நம்ம ஏழை தாயின் மகன் நிராயுதபாணியாக இருந்து கொரோனாவுக்கு எதிராக சண்டை செய்ய முடியாமல் கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் பற்றி நான் இப்போ பேச போகிறதில்ல. நீங்களே எதனா கண்டென்ட் வச்சுருப்பீங்க, நீங்களே மனசுக்குள்ளே அவரை திட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜியை கொஞ்சம் ஓவராக தான் திட்டிகிட்ருக்கோம். அவர் இன்னும் சும்மாவாக இருக்கார். தடுப்பூசி போடுறதுக்கு கோவின்னு ஒரு ஆப் இறக்கி அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டில் அப்படியே போய் நின்று அப்படின்னு போஸ் கொடுத்து சிரிச்சுட்டு என்ன மனுஷன், அவர் வேலை செஞ்சுட்டு தானே இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டோட தலைவருக்கு அந்த நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லாமலா இருக்கும். நான் ஆப் டவுன்லோட் பண்ணி 3 வாரம் ஆச்சு, இன்னும் ஓடிபி வரல. அதெல்லாம் வரும் வரும் ஸ்ரீலேகா. என்ன அது, டெல்லியில இருந்து வரணும். டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ் லாக்டவுன் வேற போட்டுருக்காங்க, இ பாஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், அதெல்லாம் பொறுத்துக்கணும். அங்க எல்லையில ராணுவ வீரர்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இதற்கு இது பதில் இல்லையே. ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் இன்னும் தடுப்பூசி போட ஸ்லாட் கிடைக்கலையா? இன்னது தடுப்பூசி போட ஸ்லாட் கிடைக்கலையா? கடந்த 70 வருஷமா இந்தியா நாசமா போறதுக்கு காரணம் நேரு தாங்க. 2014க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்க வந்து எங்க ஜி தலைமையில வச்சு கட்ட முடியாது. அவர் பாவம். போன வருஷம் முன்னாடி கொரோனாவே வந்துச்சு, வந்து போட்டோம். #talklikeabhakt. பக்தால பத்தி பேசும்போது எனக்கு வந்து இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஊரே மாஸ்க் போட்டுட்டு சமூக இடைவெளி மெயின்டைன் பண்ணிட்டு பக்கத்துல யாராவது வந்தாலே மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கப்போ பிரபல அரசியல் பிரமுகர் வானதி ஸ்ரீனிவாசன், வாங்க மக்களே வந்து ஆவி புடிங்க மக்களே அப்படின்ட்டு கொரோனாவை வெல்லும் நவீன ஆவி பிடிக்கும் நிலையம் எல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக தலைவர் ஸ்னேக் பாபுவை பின்பற்றி 10 லிட்டர் பால் டாயிலையும் கோமியத்தையும் கலக்கி கோயம்புத்தூர் ஃபுல்லாக அடிப்பாங்க என்று பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. என் கட்சிக்கு மட்டும் நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கொசுவலையை வாங்கி இந்த தொகுதி முழுவதும் பந்தல் போட்டு முடியிருப்பேன். என்னால் முடியவில்லையே. ஒருவேளை இந்த கோமியம் பிளஸ் பால் டாயில் சொல்யூஷன் வரலனாலும் கூட நம்ம உசுரை வாங்குறதுக்குன்னே வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் வந்துட்டே தான் இருக்கும் போல. வெளில போகிறப்போ கிராம்பை கடிச்சிட்டு போங்க, கொரோனா செத்துரும், தேங்காய் பாலை குடிச்சிட்டே போங்க, ஆக்சிஜன் கூடிரும், திரௌபதி பட டைரக்டர் பேரை சொல்லுங்கள், கொரோனா நடுங்கிரும் அப்படின்னு சகட்டு மேனைக்கு மெசேஜ் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு புரியுது, இது ஏதோ ஒரு ஆகாவளி அனுப்புகிற மெசேஜ், ஃபுல்லாக படிக்காமல் ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் அனுப்புகிறாங்க. எனக்கு உடம்பு முடியலைன்னா நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னு எனக்கு புரியுது. ஆனால் கோவிட் பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் இந்த மெசேஜை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டிலேருந்து கிராம்பு கடிச்சிட்டே இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளா பொறுப்பு? என் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாமல் இருந்துட்டு. நீங்கள் இந்த நாட்டு வைத்தியர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. குட் மார்னிங், குட் நைட் அதெல்லாம் அனுப்பிட்டு ஜாலியாக மற்ற மீன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்துக்கோங்க. என்னன்னு தெரில, இன்றைக்கி ஒரே சங்கி நியூஸாகவே வந்துட்டுருக்கு. இல்லை என்னன்னு தெரிலையா, அவனுங்க தான் சங்கீதனமாக ஏதாவது வளரிட்டே இருக்காங்க, அப்போ சங்கி நியூஸ் தான் வரும். ஆக்சுவலி ஷீ இஸ் ரைட். ஆனால் வழக்கமாக நமக்கு சங்கி நியூஸை கேட்டால் காண்டாகும்ல, இந்த நியூஸை கேட்டால் அப்படியே மனசு வந்து குழு குழு அப்படின்னு ஆயிரும். திமுக ஆட்சி அமைச்சதுலேருந்து சிஎம் ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணுறாரோ இல்லையோ, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கார். அப்படி வந்து ஒரு டைம் கோல் அடிக்க ஓடிக்கொண்டிருந்த போது இடையில பந்து போல வந்து மாட்டிக்கொண்டது தான் எச் ராஜா. என்னாச்சுன்னா பத்திரிகையாளர்கள்கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு, பிடிஆர் பேசிட்டு இருக்கப்போ க்வெஸ்சன் கேட்குறாங்க, இப்படி எச் ராஜா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அது கொஞ்சம் கூட யோசிக்காம பிடிஆர் வந்து
ஏங்க மனுஷன் பேசினா பதில் சொல்லலாம் வெறி நாய் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமாங்க அப்படின்னு கேட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா ஒரு ஹெச் ராஜா தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஆட்களை வந்து தரக்குறைவாக பேசுறத பண்ணிகிட்டே இருக்காரு அவர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தலைவர் திருமாவும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் நாட்டில் வேற என்ன விசேஷம்னு கேட்டால் ஒரு நாய்க்கு வந்து பூணூல் போட ஏதோ சடங்கு நடத்தி அதை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட அட நாயே இவனுங்க தானே வந்து சாதியெல்லாம் ஒழிஞ்சிருச்சு ரிசர்வேஷனை ஒழிக்கணும் எல்லா மனுஷாலும் சமம்தான் அன்பே சிவம் இப்போல்லாம் யார் சார் சாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எதுக்கு நாயே உனக்கும் நாயே இந்த மாதிரி பூணூல்லாம் போட்டு விட்ருக்காங்க நாயேன்னு அந்த நாய்கிட்ட கேட்டால் இங்கே பார்த்தேன்னா நான் மனுஷாலத்தான் கொண்டாடுறேன் நான் பார்ப்பனியத்தை கொண்டாடலை அப்படின்னு அந்த நாயோட ஓனர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தப்போ தான் அட நம்ம உலக நாயகன் இம்லாக்காவும் இதே மாதிரி தானே வடை சுடுவார் அப்படின்னு ஞாபகம் வந்தது பாவம் அவரே தனியே தனந்தனியேன்னு கட்சி நடத்திட்டு இருக்காரு நம்ம அவரை போட்டு ஃபேமிலி மேன் 2 அப்படின்னு ஒரு சீரியஸோட ட்ரெய்லர் வந்திருக்கே அதில் நம்ம சமந்தாவும் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு ஆசையாக அந்த ட்ரெய்லரை பார்க்க போனால் அதில் வந்து இலங்கையோட அரசியலை பற்றி எந்த புரிதலுமே இல்லாமல் எல்டிடிஇக்கும் ஐஎஸ்ஏக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி டயலாக் எல்லாம் வச்சு கடுப்பு மாயிர கிளப்புற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்றது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு சமந்தாவுக்கு வந்து பிளாக் ஃபேஸ் வேறு பண்ண மாதிரி இருக்குது ஈஷா யோகா மையத்தில் ஜக்கியோட சமந்தா டான்ஸ் ஆடினப்பவே நமக்குலாம் தெரிஞ்சிருக்கணும் சமந்தாவும் ஒரு சங்கீதம் போலன்னு நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்ததுக்கு இப்போ வந்து எதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆக்டர்ஸ் கிட்ட கருத்து கேட்குறீங்க எங்களுக்குலாம் எந்த பொறுப்பு மாதிரும் கிடையாது அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் வளைஞ்சு வளைஞ்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பொறுப்பு இல்லாமல் ஆடிட்டு இருக்கப்போ ஆந்திரா மாநிலத்தில் இருக்க நெல்லூரில் வந்து கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து வக்கீல் சாப் அப்படின்ற படத்தில் வர ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த சீனை அவங்க அந்த ரீக்ரியேஷனை பார்த்து ரசிக்கணும்னா நீங்கள் சினிமாக்காரங்களாக தான் இருக்கணும்னு இல்லை சினிமாவை க்ரியேட்டிவிட்டியை ரசிக்கிற எல்லாரோட முகத்துலேயும் அந்த படைப்பு வந்து ஒரு சிரிப்பை கொண்டு வந்துடுது அதுதான் சினிமாவோட மேஜிக்கும் கூட இல்லையா நீங்கள் ஐஐடி ஐஎம் அகமதாபாத் நீங்கள் எந்த ஸ்கூல் பத்மசேஷாத்ரி பிஎஸ்விபி அப்படின்னு ஒரு ஸ்கூல் பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளின்னு சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான ஸ்கூலில் வந்து அங்கே இருக்க ஒரு டீச்சர் அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனதான் நியூஸ் வந்தது அப்புறம் ஒருத்தவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னால அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கூல் ஒரு காஸ்டஸ்டான ஸ்கூல் அதை இழுத்து மூடணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறதாகவும் இருந்தது டீச்சர்ஸ் பாடம் நடத்துகிற ஆட்கள் வந்து இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது அதிர்ச்சியான விஷயமாக இருக்குதுன்னா இந்த குறிப்பிட்ட ஆளை வந்து இவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்த பிறகும் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அவரை ப்ரொடெக்ட் பண்ணது அந்த ஸ்கூலோட நிர்வாகம் தான் அப்படின்னு தெரிய வர்றது வந்து இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது பார்ப்பனியத்தோட அராஜகம் எவ்வளவு டேஞ்சரஸானது எவ்வளவு அபாயகரமானது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் திமுக ஆட்சிக்கு வந்தால் முக ஸ்டாலின் முதலமைச்சரானால் கொரோனா வந்து ஒழிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சில்லறைய சதுர விட்டது நம்ம உண்மைதான் ஆனால் ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு ஹார்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவார் அதனால ஊரே திருவிழா கூட்டமாக மாறும் அப்படின்றதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல இப்போது கேசஸ் அதிகமாயிடுமோ அப்படின்ற பயத்தோடு கூட மளிகை பொருள் ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்க முடியாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு அப்படின்ற பதட்டமும் கலந்தே தான் இருக்குது அதோடு கூட பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் எல்லோ ஃபங்கஸ்னு புதுசு புதுசாக கொரோனாவோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்து வந்துட்டுருக்குது மக்களை ஒரு அச்சுறுத்தலான நிலையில் வந்து வச்சுருக்கு இப்படி இருக்கும்போது நமக்கு கொடுத்துருக்க ரூல்ஸ் அதாவது மாஸ்க் போடணும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் தேவையில்லாமல் வெளில போகக்கூடாது வேக்சின் போட்டுக்கணும் இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் ஆனால் நம்ம ஹார்ட் லாக்டவுனுக்கு ஒரு நாள் முன்னாடி துணிக்கடையில் வந்து கூட்டம் கூட்டமாக சேர்றோம் மளிகை கடையில் கூட்டமாக நின்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது துணிக்கடையில் எதுக்கு இப்படி கூட்டம் சேருது வேற என்ன நியூஸ் ட்விட்டர் ஃபேஸ்புக் தடை அதாவது மத்திய அரசாங்கம் வந்து ஒரு புது செட் ஆஃப் விதிமுறைகளை ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும் கொடுத்து நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாட்டி நாங்கள் உங்களை பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன குழப்பம் அப்படின்னா
ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ரெண்டுமே ஆல்ரெடி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிற இடம். அங்கே கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு ட்வீட் போட்டால் அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ணுவாங்க, ட்வீட் பண்ணவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ரிசைன் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக வந்து ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ண முடியாத மாதிரி அதை பிளாக் வேற பண்ணி வச்சுருந்தாங்க. ஜி, ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் எல்லாம் உங்களது தான், உங்கள் ஆளுங்க தான் அதில் இருக்காங்க. அப்புறம் பிஜேபி ஐடி செல்லில் வேலை செய்கிற கோடான கோடி பக்தால் இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்குனே வச்சுருக்கீங்களே, அவங்கெல்லாம் வேலையெல்லாம் வேறு என்ன பண்ணுவாங்க? யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீலம் சோஷியல் சேனலில் வர எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.